இந்தியாவில் உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வந்துட்டுருக்கு. நேற்று முன்தினம் குஜராத்தில் இருக்க நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிக்கிட்டாங்க. இந்த போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்துச்சு. இந்த வெற்றியை மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் கொண்டாடிய விதம்தான் இப்போ நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பை கிளப்பியிருக்கு. பாகிஸ்தான் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது அந்த அணியுடைய வீரர் முகமது ரிஸ்வான் அவருடைய விக்கெட்டை இழந்து பெவிலியன் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது ரசிகர்கள் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷமிட்டிருந்தாங்க. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் பரவி இருந்துச்சு. போட்டி முடிந்ததும் பேசிய பாகிஸ்தான் அணியுடைய பயிற்சியாளர் மிக்கி ஆர்தர், இன்றைய போட்டி ஐசிசி நடத்திய போட்டி மாதிரியே இல்லை, ஏதோ பிசிசிஐ நடத்தக்கூடிய இருதரப்பு தொடர் போலதான் இருந்துச்சு. ஒரு முறை கூட தில் தில் பாகிஸ்தான் பாடல் ஒலிக்கவே இல்லை, அது உளவியல் ரீதியா எங்களை பாதிச்சிருந்துச்சுன்னு வெளிப்படையா பேசியிருந்தாரு. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருந்த தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்தியா தன்னுடைய விளையாட்டு திறன் மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றுக்கு பெயர் போனது, இருந்தாலும் அகமதாபாத்தில் இருக்க நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் பாகிஸ்தான் வீரர்கள் நடத்தப்பட்ட விதம் ஏற்றுக்கொள்ள முடியாததுன்னும், விளையாட்டு என்பது நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியா இருக்க வேண்டும்னும், சகோதரத்துவத்தை வளர்க்க அது பயன்பட வேண்டுமே தவிர வெறுப்ப பரப்பக்கூடிய கருவியா அது பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கதுன்னு பதிவிட்டிருக்காரு. உதயநிதியுடைய இந்த எக்ஸ்தல பதிவுக்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை, விளையாட்ட விளையாட்டா பாருங்கன்னு சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை தர்மமா பார்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அண்ணா நகர்ல நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பேசிய தயாநிதி மாறன் எம்பி, அகமதாபாத்ல நடந்த இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான போட்டியில பாகிஸ்தான் வீரர்கள் களமிறங்கும் போதும் வெளியேறும் போதும் அவர்களை நோக்கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு அங்கிருந்த ரசிகர்கள் கோஷமிட்டிருந்தாங்க. ஆனா ஒருமுறை சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல பாகிஸ்தான் இந்தியாவை ஜெயிச்சப்ப இங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அவங்கள கை தட்டி உற்சாகப்படுத்தியிருந்தாங்க. இந்த இரண்டு சம்பவமும் மக்களுக்கிடையே இருக்க வித்தியாசத்தை உணர்த்துதுன்னும், இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போட்டி ஆக்கப்பூர்வமா இருந்திருக்க வேண்டுமே தவிர அழிவு பூர்வமா இருக்க கூடாதுன்னு அந்த நிகழ்வுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் எக்ஸ்தலத்துல இந்திய ரசிகர்களுடைய செயலை விமர்சித்து பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஆதரவா பதிவிட்டிருந்தாரு. அதற்கு இந்திய அணியுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரரான லக்ஷ்மண் சிவராமகிருஷ்ணன் பதிலடி ஒன்று கொடுத்திருக்காரு. என்னுடைய 16 வயதுல பாகிஸ்தானுக்கு விளையாட போனப்ப என்னுடைய நிறத்துக்காகவும் மதத்துக்காகவும் கலாச்சாரத்துக்காகவும் பாகிஸ்தானியர்களால துன்புறுத்தப்பட்டேனோ, உங்களுக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை, அதனால நீங்க பேசாதீங்கன்னு காட்டமா எழுதியிருக்காரு. இப்ப தமிழக பாஜகவுடைய விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுல வைஸ் பிரசிடென்ட் பொறுப்புல லக்ஷ்மண் சிவராமகிருஷ்ணன் இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல எக்ஸ் சமூக வலைதளத்துல சாரி பாகிஸ்தான் எனும் ஹேஷ்டாக் இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. கடந்த சில ஆண்டுகளாகவே மாடுகளை வைத்து குறிப்பிட்ட மதத்தினர தாக்கப்பட்டு வந்த நிலையில இப்ப உலகமே பார்க்கக்கூடிய ஒரு போட்டியில மதத்தை வச்சு பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களுக்கு பதிலடி தருகிறோம்னு ஜெய் ஸ்ரீராம் கோஷமிட்டதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. அதே சமயம் இந்த நிகழ்வுக்கு இந்து அமைப்பினர் ஆதரவும் தெரிவிச்சுட்டு வராங்க.